நான் சார், இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் முதுகுறிச்சிங்கிற இடத்துல நாம இருக்கிறோம். இது வந்து இந்த வீடியோ வந்து பூச்சி வேலை, அதாவது தேப்பு வேலையை பத்தின வீடியோ. இது வந்து அதிகமா நம்ம வீடியோவில் இருக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் நாம வந்து ஒரே ஒரு என்னோட நான் பூசின ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் அதிகமான வேலைகள் வந்து பூச்சி வேலை நம்ம செய்யாம இருந்தோம். இப்பதான் வந்து ஒவ்வொரு வீடா கட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடுகளில் வந்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனி வந்து பூச்சி வேலை சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி ஒரு ரூம் மட்டும் அப்படியே மோல்டு போடாமல் நின்ன வீடு. அந்த வீட்டோட பொறுப்பு நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ரூமை நாம் கட்டிட்டு அதை மோல்டு போட்டுட்டு இது 2வது வீடு தேய்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு வீடு வந்து வெளிப்பக்கம் தேய்க்காமல் இருந்தது, அது தேய்ச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஃபுல் ஒர்க் நமக்கு தான். இன்னுமே இதை வந்து இப்போ நாம் தேய்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், பூச ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வீட்டை வந்து எப்படி வந்து வேலை பார்க்குறோம், அது அவுட்டர் தான் பூசிக்கிறோம், எப்படி வேலை பார்த்துருக்குறோம், தமிழ்நாட்டுக்கும் இங்கே பூசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் நாம் என்னெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இருந்து பாத்துருவோம், ஒரு செவ்வறு ஆரம்பிக்கிறது முழுவதும் இப்படிதான் ஆரம்பிப்போம். இது வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்க போறதுல ஒரே மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்தி செவுத்துல வந்து நல்லா கிரவுண்ட்ல நனைச்சிடறோம். கிரவுண்ட்ல நனைச்சதுக்கு அப்புறம் வந்து மசாலா அடிக்க வேண்டியதான். மசாலானா அந்த சிமெண்ட் கலவை. இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்புற செவரு, உள்புற செவரு. செவருனாலே சுவருனாலே 5 சட்டிக்கு 1 சட்டி சிமெண்ட் போட்டு நாம மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து அளவு. சீலிங் எப்படி அடிப்போம் ரூமுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சீலிங் வந்து முதல்ல அடிக்கிற கலவை வந்து 3 சட்டிக்கு 1 சட்டி கலவை. சீலிங் கிரவுட் அடித்ததுக்கு அப்புறம் 3 சட்டிக்கு 1 சட்டி சிமெண்ட் போட்டு கலவையை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2வது கோட்டிங் அடிக்கிறப்ப 5 சட்டிக்கு 1 சட்டி போட்டு அடித்து, அப்படியே வந்து நாம் வந்து இந்த மாதிரி இப்போ செய்கிற இதே ஃபார்முலா தான். மட்டைக்கோல் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பலகை வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து மாற்றம் இருக்குது. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து நாங்கள் வந்து ஸ்பாஞ்சு அப்படிங்கிறத வந்து கையில் எடுக்கவே மாட்டோம். பின்னாடி உள்ள பக்கம் வந்து ஸ்பாஞ்சு போடுற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும். இங்கே வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், ஸ்பாஞ்சு போடுற அந்த பழக்கமே கிடையாது. நல்லா ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் பண்ணிட்டோன்னு சொன்னால் பெயிண்ட் வந்து பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரும் அடுத்து. அது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகள் வரும், பெயிண்ட் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி ஒரு குறை வந்து இங்கே வரல. 2வது வந்து வெடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, வெடிப்பு வரும், சின்ன சின்ன கிராக் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள வீட்டை நம்ம பார்த்தாலே, ஏன்னா இது வந்து இப்போ தான் தேய்ச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோம், நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்குறோம் ஃபினிஷிங் வந்து. இது பட்டி பார்க்க மாட்டாங்க, பெரும்பாலும் இங்கே வந்து பட்டி பார்க்குறது வந்து கம்மி. இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபினிஷிங் பண்ணால் ஸ்பாஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இப்படி வருங்கிறதால ஸ்பாஞ்சு போடுற வேலை இல்லை. கிராக் வருமானு பார்த்தா வராது. ஏன்னு கேட்டால், இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த தேய்ச்ச வீடு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராக் வந்திருக்காது. இது மாதிரி எல்லா வீடுமே இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை, இதில் கிராக் வராது. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாட்டம் சீட்டு கொடுப்போம்ல மெயின் ஸ்லாவில் இருந்து, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு லைன் ஒன்று போட்டிருப்போம் சின்னதாக. இந்த பாருங்கள், இதில் ஏன்னு கேட்டால் தண்ணி வந்து நேராக உள்ளே போகாமல் அதில் வடிஞ்சு வெளியே வந்துடும், அதுக்காக வச்சுருப்போம். அது ஒன்று கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாற்றம் இருக்குது. இல்லை யாராவது நம்ம ஏரியாவில் செய்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்மக்கிட்ட தாராளமாக சொல்லலாம். வெளியே தான் தேய்ச்சிட்டு இருக்கோம். வீட்டோட வந்து முகப்பு பாகம் நல்லா ஃபினிஷிங் தான் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து சிட் அவுட்டுக்கான சென்ட்ரிங் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ சிட் அவுட்டுக்கு வந்து பலகை அடிக்கிறோம், இவ்வளோ நாள் அடிக்காமல் விட்டுட்டாங்க. 2வது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயினாக வந்து சன்சைடில் வந்து இதில் வந்து கம்பி நிறையா வெளியே தெரிஞ்சுது, கவரிங் கொடுக்காததால வர பிரச்சனை. அது வந்து முன்னாடி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், அது வந்து முடியாமல் போச்சு. அது வந்து கவரிங் கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை,
அந்த மாதிரி மற்றது வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி ரூம் கட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து எம் பி சேண்ட் வந்து எல்லாம் ஃபுல்லாக அடித்து போட்டு வச்சுட்டோம். இது வந்து வெட்டுக்கல் வெட்டுக்கல்லில் இது வந்து வெட்டுக்கல்லில் கட்டின ஒரு செவுறு. இது வந்து கபோர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி இந்த மாதிரி வந்து மெத்துறது தான். அதில் வந்து ரொம்ப நாளாக சும்மா கிடந்த வீடுங்கிறதால வந்து ஓட்டை போட்டு வச்சுட்டாங்க சின்ன பசங்க, அதெல்லாம் இன்னுமே சரி பண்ணிடுவோம். இது ஹாலு, இப்போ பார்க்குற இது வந்து ஹாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெட்ரூமு, பெட்ரூமு இது மாடிப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சனு, கிச்சனுக்கான மேடை வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கிச்சன் மேடை போட சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 75 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த மார்க்லேருந்து வந்துட்டு இங்கிட்ட வந்து 40 சென்டிமீட்டரில் புகையில்லாத அடுப்பு கட்டுறதுக்கான ஒரு மேடை ஒன்று கட்டி வச்சுருக்குறோம். அது மற்ற ஸ்டோர் ரூமுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இப்போ இதுதான் வந்து நாங்கள் கட்டணும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பெட்ரூம் வந்து நாங்கள் கட்டணும். இங்கே போட்டிருக்க சீலிங்லாம் நம்ம ஒர்க்கு, கிளியராக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிஷியன், இது வந்து பழைய செவுறு. இந்த ரெண்டு பக்கம் செவுரையும் வச்சுட்டு இந்த ஜன்னல் வச்சுட்டு இந்த சீலிங் அடித்தது நம்ம வேலை. இந்த கபோர்டு ஒர்க் வந்து நம்ம ஒர்க்கு தான். கபோர்டு இந்த கல் வச்சு கட்ட வேண்டியிருக்குது. அதெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். அப்படியே மேலே போய் பார்த்துருவோம். மாடிப்படியில் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக தான் இருக்குது. இவங்க ஸ்டெப்பு வந்து இன்ஜினியர் கொடுக்குற அளவில் தான் போட்டிருப்பாங்க. ஒரு 8 இன்ச் ஹைட் வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஒரு 6 இன்ச் 7 இன்ச்சில் வந்ததுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். மேலையெல்லாம் வந்து பூசி முடிச்சிட்டோம். இது பாருங்க, இது வந்து பாறைப்பட்டு. இதை கட்டிட்டு நாங்களே கட்டிட்டு வேலை பார்த்துட்டோம். இங்கேயும் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. மாடிப்படி ரூமு. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.